சில பெரும் அரசியல்வாதிகள் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் எனும் வரலாற்றில், அவங்களுக்கு வரலாறே தெரியாது, யாராவது ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்தா அதில் வாழ்ந்திருக்கவும் மாட்டார்கள், வாசித்திருக்கவும் மாட்டார்கள், அதை வரலாறு என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதை தட்டி கேட்காமல் கடந்து செல்வது அதை விட நிறைய பெரிய பிழை. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக, கிறிஸ்தவத்தை தழுவுகிறவர்களுக்கு விவிலியம் போன்று, இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பகவத்கீதை போன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருக்குரான் போன்று, என்னுடைய அனைத்து போராட்டங்களிலும் ஊடறுத்து வந்து தன்னுடைய போராட்டமாக தன்னை தமிழனாக முன்னிறுத்துகின்றான். வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னா, நம் குடி அடையாளத்தை எடுத்து அடித்தால் மட்டுமே இந்த நிலத்தில் உண்மையான புரட்சி பிறக்கும். போலியான தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு ஒன்று, வரலாற்றை நோக்கிய சாதி சண்டைகள் வந்துச்சுன்னா வரலாறு மீளும். இங்க வரலாற்றை நோக்கிய சாதி சண்டைகளே கிடையாது, காமத்தை நோக்கிய, காதலை நோக்கிய, களவை நோக்கிய, இன்னைக்கு அற்பம் களவு, கஞ்சாவை நோக்கிய சாதி சண்டைகளாய் மாறி நிற்கின்றது. சான்றோர் யாரெல்லாம் சான்றோர்? நான் சொல்லுவேன், இங்கே இருப்பவர்கள் சான்றோர்கள் அல்ல, சானார்கள், சான்றாண்மை. இதெல்லாம் விளக்கி சொல்லி எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள்? நான் சொல்றேன், என் காலுக்குள் கீழே இருக்கும் என் மூத்த குடியை நான் எழுப்பி கூட்டி வராமல், என் தலைக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் பாரு, வடுக பேய், அந்த பேயை நீ விரட்டவே முடியாது. உனக்கு உன் அண்ணனை காலுக்கு கீழே வச்சிருக்கல சுகம்னா, உங்க மொத்த வேறையும் அவன் காலுக்கு கீழே வச்சிருக்கிறதுல அவன் சுகிச்சு இன்னைக்கு 400 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உனக்கு சாதி பெருமை, ஆனா இவன்ட்டெல்லாம் நீ ஏன் சாதி போய் பார்க்க மாட்டேங்கிற? அவன் கார் கதவை கூட நீ தொட முடியாது, அவன் கட்டை விரல் படும் செருப்பை கூட ஒன்ன தூக்க விட மாட்டா. ஆனா நீ எம்பிங்கிற, எம்எல்ஏங்கிற, நாங்க அமைச்சர்கள்ங்கிற, நான் பெரிய கட்சி வச்சிருக்கேங்கிற, நான் சின்ன அமைப்பு வச்சிருக்கேன், இல்ல, என் தாயை நான் மீட்டெடுக்காமல் தமிழினத்தின் மீட்பு கிடையவே கிடையாது. எங்கள் விடுதலை இவர்கள் சொல்வது போல உங்களுடைய ஆடைகளை பெற்று திரிவதிலையோ, உங்களுடைய தலை அரங்கங்களை மாற்றிக்கொண்டு திரிவதிலையோ, உங்களுக்கு நிகராக திருமணங்கள் செய்து கொள்வதிலையோ எங்களுடைய விடுதலை கிடையாது. ஆதி தமிழச்சி என்பவள் பெரும் வீரத்திற்கு சொந்தக்காரன். வரலாற்றில் மிக தாமதமாக, ரொம்ப ரொம்ப தாமதமாக தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு பின்பு, ஒரு வாழ்வியல் என்பது ஒரு சமூகத்தில் முதல் குடிமகன் தான் தன் வரலாற்றை எழுதுவான். ஆனால் மிக தாமதமாக பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வரலாறு தொகுக்கப்பட்டிருக்குது. நான் அண்ணன் இந்த புத்தகத்தின் தலைமகன், எனது அண்ணன் எரிமலை மு ராமச்சந்திரன் அவர்களை ஒரு நெருப்பாற்று என்னும் குயிலியின் நினைவிடத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். சொற்பமாக நாங்கள் நின்ற போதிலும் ஒரு சில கருத்து எங்களுக்குள் உடன்பாடாக ஏற்பட்டது. ஏன் குயிலி எப்போதும் எரிமலையாரை பெருமையாக நினைக்கிறாள் என்றால், நான் ஒரு நாடார் குடியைச் சேர்ந்தவள். எப்படி நாடார்கள், கோணார்கள், மறவர்கள், பள்ளர்கள் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய எழுச்சியாக தங்களுடைய வரலாற்றுகளை தேடி தேடி, சரியோ தவறோ, என்னுடைய நிலைப்பாடு என்பது வந்தவனெல்லாம் தன் வரலாற்றை நம் வரலாற்றோடு புனைந்து, நாங்கள் இந்த இனத்தின் மூத்த குடி என்று பட்டம் கட்டி நம்மை ஆண்டு சுகித்து வாழ்வதற்கு மிக முக்கியமான பிழை. இந்த தமிழ் சமூகத்தின் மூத்த குடி, தொல் முதல் குடி, தன்னை தலித்தன்று உறுதியாக நம்பி, தான் இந்த உலகின் தொன்ம குடியின் முதல் வித்து என்பதை மறந்து, அதான் உண்மை, தான் இந்த இனத்தின் இல்ல, இந்த உலகின் ஆதிக்குடியின் தொன்ம வித்து என்பதை மறந்து, தன் வரலாற்றை விரும்பாமல், ஒருபோதும் நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக பேசவில்லை, ஆதரவாகவும் பேசவில்லை, காரணம் அதை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை. நான் மும்பை மாநகரில் ஒரு 15 ஆண்டுகள் என் வாழ்விடத்தை கொண்டிருந்தேன். அங்கே
தமிழினத்தின் மூத்த கொடியாம் பறையர்குடி என்பது பார்ப்பானுக்கு மூத்த பறையன் என்ற ஒரு சொல்லாடல் மட்டுமே அன்று எனக்கு தெரியும். என் சிறு வயது முதலே பார்ப்பனுக்கு மூத்த பறையன் கேப்பார் பேச்சு கேட்டு கீழ்ச்சாதி ஆனான் என்ற சொல்லாடலை மட்டும் என் பாட்டியின் வாய்ச்சொல்லில் கேட்டிருந்ததினால் அதை நான் தெரிந்து வைத்திருப்பதனால் என் பகுதியில் என்னோடு இருந்த சிறிய குழு கூட்டமாகவே எப்போதும் நான் இயங்குவேன். அந்த குழுவில் இருந்த என் தம்பிகளிடம் சொல்வேன், சுந்தர் பறையன் என்று நீ போடு. அவன் எப்படி தன் குடிப்பட்டத்தை ஆழமாக நேசித்து, சாதாரணமாக குடிப்பட்டத்தை எல்லோருமே விரும்ப மாட்டார்கள், காரணம் உலகம் முழுமைக்கும் குடும்ப பெயர் என்று குடிப்பெயர் தாங்கி நிற்கின்ற சமூகங்கள் தான் வாழ்கின்றன இந்திய பெருந்துணை கண்டம். இந்த இந்திய பெருந்துணை கண்டம் யாருடைய கண்டம் தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய கண்டம். நாவல தீவு நாவல தேயம் எனும் இந்த பெருநிலத்தின் முதுமக்கள் பறையர்கள், அதான் வரலாறு. அந்த பறையரினத்தில் இருந்து எனது அண்ணன் மதிப்புக்குரிய ராச கிருஷ்ண ராஜகுல அகமுடையார், நாங்கள் யாரெல்லாம் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அதை சொல்கிறேன். ராஜகுல அகமுடையார் சொன்னது போல, ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கப்பட்டு ஒரு கோலம் முற்று பெறுவது போல தமிழ் சமூகத்தின் முதல் புள்ளியிலிருந்து பறையர்குடி எழும்புகிறது. மிக தாமதமாக செய்த இந்த புறநானூற்று பறையர்கள் என்னும் இந்த புத்தகம், என் அருமை சொந்தங்களே, நான் உங்களிலிருந்து புறப்பட்டவள் என்பது நான் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கலாம், நம்முடைய தமிழர் இனத்தின் ஒரு இனத்தில் ஒரே கலாச்சாரம் அல்ல, நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு சிறு குடி கலாச்சாரங்களை உடையவர்கள் நாம். திருமண முறைகள், உணவு முறைகள், உடை அலங்காரம் மாற்றம் இருந்தாலும் நம்மை எது இணைக்கிறது? நாம் பேசும், நேசித்து பேச வேண்டும். மொழியை நேசித்து பேசினால்தான் நாம் தமிழன். நாம் மொழியை நேசிக்கவில்லை என்றால் எப்படி அந்நியனை கண்டவுடன் ஆங்கிலத்தில் உரையாடுவது? மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் தொடர் வண்டியில் வரும்போது ஹிந்தி மொழியில் பேசுவார்கள், ஊருக்கு வந்தவுடன் ஹிந்தி மொழியில் பேசுவார்கள். அதுபோலவே நம் குடியை மறந்த தமிழர்களாய் நின்றதின் விளைவுதான் நான் சொல்லுவேன். எதை மறைப்போம்? நம்மகிட்ட எது அசிங்கமா இருக்குதோ, எது உலகத்திற்கு புறம்பானதோ, எது தீட்டானதோ அதை மறைப்போம். சில பெரும் அரசியல்வாதிகள் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் எனும் வரலாற்றில், அவங்களுக்கு வரலாறே தெரியாது, யாராவது ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்தா அதில் வாழ்ந்திருக்கவும் மாட்டார்கள், வாசித்திருக்கவும் மாட்டார்கள், அதை வரலாறு என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதை தட்டி கேட்காமல் கடந்து செல்வது அதை விட நிறைய பெரிய பிழை. காரணம், இந்த தமிழ் சமூகம் இங்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஒரு குடியில் கிளைத்தோய்ந்து ஐந்து திணைகளில், திணைகளுக்கு முன்பே நாம் தோன்றியதால் தானே திணைகளுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம். திணைகளில் இருந்து நாம் தோன்றினோம் என்றால் திணைகளுக்கு எப்படி பெயர் வைத்திருப்போம்? திணைகளுக்கு முன்பே நாம் அறிவார்ந்த நாகேரிய விளிமம் செலும்பிய தமிழர்கள். எத்தனை 50,000 சொல்றான், இப்ப கூட பூம்புகாரை ஆய்வு பண்ணிட்டு 15,000 ஆண்டுகள்ங்கிறா. பூம்புகாரை ஆய்வு பண்ணி 15,000 ஆண்டுகள் என்று சொல்லும் போது அதன் காப்பிய நாயகி, சிலப்பதிகாரத்தின் காப்பிய நாயகி என் முன்னோள் கண்ணகியை நாகரீனத்தின் மகளாக பேசும்போது, நாகரீனத்தின் மகளுக்காக நீ ஏன் குமிழியில் சென்று சண்டை போடுகிறாய் என்று என்னிடம் வினா வைத்தார்கள். நான் சொன்னேன், இந்த இனமே நாகரிலும் பறையரிலும் உருவானதுதான், அதான் தொன்மக்குடிகள். இன்னைக்கு அம்பேத்கர்லிருந்து வங்காளத்தின் மக்கள்லிருந்து இந்திய பெருங்கண்டம் முழுமைக்கும் நம்மை மூத்த குடியாக இந்த நிலப்பரப்பின் அதிகாரிகள அதிகார வர்க்கமாக பேசும்போது, என் அருமை இளைய தலைமுறை சொந்தங்களே, நாங்கள் வாழ்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், அரை நூற்றாண்டை தொடுகின்றோம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக, கிறிஸ்தவத்தை தழுவுகிறவர்களுக்கு விவிலியம் போன்று, இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பகவத்கீதை போன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருக்குரான் போன்று, புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புத்தருடைய வாக்கியங்கள் போன்று, நாமும் பலர் இங்கே புத்தரை பேசுகின்றோம். பேசலாம், புத்தராக வாழ முயற்சிக்கலாம், புத்தரை எங்கள் சொந்தம் சித்தார்த்தன்
ஆதி தமிழன் என்று நாம் சொல்லலாம். இந்த புத்தகம் எதற்கு? நாங்கள் மேடைகளில் பேசுவதை கேட்டு, நான் நிறைய பேசுவேன், நீங்க வந்து பறையர்னு சொல்லுங்க தம்பிங்களா, பறையர்னு அடிச்சு சொல்லுங்கடான்னு சொல்லும் போது, நீ ஏன் பறையர்னு சொல்றான்னு கேட்டா, இந்த குலத்தின் மனித குலம் எங்க தோன்றியது? ஆதாம்ல இருந்து தோன்றியதுன்னு சொல்றான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு விடயத்தை நம்புகிற நீங்கள், 15,000 ஆண்டுகள், 20,000 ஆண்டுகள், தொல்காப்பியத்தின் வயது 50,000 ஆண்டுகள் என்று சொல்லும் நம் தாயாம் தமிழாம் தமிழ் அன்னையின் மூத்த முதற்குடி மக்கள் நாங்கள் என்று சொல்ல ஏன் வைக்கப்பட வேண்டும்? எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் அடக்குமுறை இல்லாமல் இங்கே எந்த சமூகமும் எழுந்து வரவே இல்லை. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், மதுரையிலிருந்து விரப்பட்ட தமிழ் குடி ஒன்று தேரிகளில் வாழ்ந்திருக்கிறது. தேரிகளில் வாழ முடியுமா? தேரிகளில் என்ன இருக்கும்? காலை 8 மணிக்கு மேல அந்த மணல்ல கால் வைக்க முடியாது. அங்கே வாழ்ந்திருக்கின்றான், அங்கே வாழ்ந்தவன், அவன் அடையாளத்தோட வாழ்றான். ஆனா என் அருமை சொந்தங்களே, என் மகனுக்கு பெருஞ்சிக்கல் தான், பெரிய சிக்கல் என்றாலும் 17 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பிறக்கிறான். எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா உங்க பேருக்கு பின்னால இருக்க மாதிரி அவனுக்கு பேருக்கு பின்னால போட்டு எனக்கு பிறப்பு சான்றிதழ் பெற்று தாருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்பா சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் கடந்துட்டாங்க, இனி அது வேண்டாம், நாம எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்னாதான் நிப்போம், நம்மளோடு திருடனும் நமது வரலாற்று களவாணிகளும் நமது அரிசியை உண்டு கொழுக்கும் கூட்டம் நிக்கிறே. ஏன் நம்ம தாலிங்க, ஏன் தாலியில்தான் முகநூல்ல எழுதுவானுங்க, இந்த குடிக்கு இந்த தாலி அந்த குடி. இங்கே மூவேந்தர்களுக்கான 3 தாலிகள் தான், சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும். எனக்கான தாலி அவ அங்கிருந்து வந்து போட்டுக்கிட்டா, என் உடைய உடுத்திக்கிட்டா, என் குலதெய்வத்தை அவ குலதெய்வங்கிறான், என் ஜல்லிக்கட்டை அவன் ஜல்லிக்கட்டுங்கிறான், ஜல்லிக்கட்டுக்கு அவன் தான் எனக்கு அதிகாரியா நிற்கிறான். என்னுடைய அனைத்து போராட்டங்களிலும் ஊடறுத்து வந்து தன்னுடைய போராட்டமாக தன்னை தமிழனாக முன்னிறுத்துகின்றான். வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னா, நம் குடி அடையாளத்தை எடுத்து அடித்தால் மட்டுமே இந்த நிலத்தில் உண்மையான புரட்சி பிறக்கும். போலியான தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு ஒன்று, பறையரை பறையராக, பல்லரை பல்லராக, நாடாரை நாடாராக, கோணாரை கோணாராக, இன்னைக்கு பாருங்களேன் கோணார் யாதவராக, கம்மாளர் விஸ்வகரமாக, பண்டாரங்கள் யோகேஸ்வரர்களாக, வள்ளுவர்கள் லிங்க லிங்கேஸ்வரர்களாக மாற்றோம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, நம்ம எல்லாம் சொக்காரன், 2ஆம் சொக்காரன், 3ஆம் சொக்காரன், நமக்கு 8ஆம் சொக்காரன் வரைக்கும் இருக்கு. தம்பிகளுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில. நான் எப்பவும் சொல்வேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா அவன் என் சொக்காரன். எங்கள் அண்ணன் நான் அடிக்கடி பேசுறது எல்லாருக்கும் தெரியும், அந்த குடி மூத்த குடி, பறையர் குடி மூத்த குடி என்று. இவனுக்கு ஒரு சுகமாயி போச்சு, தன் அண்ணனை தன் கால் கட்டை பெருவிரலுக்கு கீழே வச்சிருக்கான். ஆனா அவன் அண்ணன் தெரியும், தெரியாமலாம் அங்கே எந்த சமூகமும் கிடையாது. குயில் என்ன பேசுறான்னு நினைப்பானுங்க, இங்க எவனுக்குமே இந்த தமிழ் நிலத்தில் கூட 276 சாதிகளாக நிற்கக்கூடிய தமிழ் குடிகளுக்கு தன் தொன்மகுடி பறையர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு ஒரு சுகம், அவன் அங்கேயே இருக்கட்டும், ரொம்ப பொறுமையா இருக்கான், எவ்வளவு முதிச்சாலும் வாங்கிக்கிட்டு. இங்க சண்டை போடுறவங்களுக்கு எதுக்கு போடுறாங்கன்னு நினைக்கீங்க? நம்ம ஆளுக்கு வரலாற்று சண்டை எங்கேயா போடுறானா? சாதிய சண்டைகள் வரலாற்றை நோக்கி நிகழ்த்தப்படுகிறதா? கிடையாது. வரலாற்றை நோக்கிய சாதி சண்டைகள் வந்துச்சுன்னா வரலாறு மீளும். இங்க வரலாற்றை நோக்கிய சாதி சண்டைகளே கிடையாது, காமத்தை நோக்கிய, காதலை நோக்கிய, களவை நோக்கிய, இன்னைக்கு அற்பம் களவு, கஞ்சாவை நோக்கிய சாதி சண்டைகளாய் மாறி நிற்கின்றது. தமிழ் சமூகத்தின் அனைத்து குடிப்பிள்ளைகளும் கஞ்சா குடிக்கலாக மாற்றப்பட்டு நிற்பதின் காரணம் தன் குடி அடையாளம், தன் குடி பெருமை. இந்த சான்றோர் யாரெல்லாம் சான்றோர்? நான் சொல்லுவேன், இங்கே இருப்பவர்கள் சான்றோர்கள் அல்ல, சானார்கள், சான்றாண்மை. இதெல்லாம் விளக்கி சொல்லி எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள்? இல்ல, ஒரே வார்த்தை, நம்மளாம் ஆண்ட பரம்பரை, எங்க ஆண்டிங்க, அடையாளம் எங்க, எதையாவது சொல்றோமா? இல்லை. அதனால் நான் சொல்றேன், என் காலுக்குள் கீழே இருக்கும் என் மூத்த குடியை நான் எழுப்பி கூட்டி வராமல், என் தலைக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் பாரு, வடுக பேய்,
அந்த பேயை நீ விரட்டவே முடியாது. உனக்கு உன் அண்ணனை காலுக்கு கீழே வச்சிருக்கல சுகம்னா, உங்க மொத்த வேறையும் அவன் காலுக்கு கீழே வச்சிருக்கிறதுல அவன் சுகிச்சு இன்னைக்கு 400 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ சாதி பெருமை பேசுறவங்கெல்லாம் நான் கேட்பேன், உனக்கு சாதி பெருமை, ஆனா இவன்ட்டெல்லாம் நீ ஏன் சாதி போய் பார்க்க மாட்டேங்கிற? அவன் கார்கதவை கூட நீ தொட முடியாது, அவன் கட்டை விரல் படும் செருப்பை கூட ஒன்ன தூக்க விட மாட்டா. ஆனா நீ எம்பிங்கிற, எம்எல்ஏங்கிற, நாங்க அமைச்சர்கள்ங்கிற, நான் பெரிய கட்சி வச்சிருக்கேங்கிற, நான் சின்ன அமைப்பு வச்சிருக்கேன். இல்ல, உன் அண்ணனை நான் சொல்றேன், நீங்க எல்லாம் எவ்வளவு விரும்புறீங்களோ தெரியாது, என் அண்ணனை நான் மீட்டெடுக்காமல், குயிலிக்கு சொன்னதுதான், என் தாயை நான் மீட்டெடுக்காமல் தமிழினத்தின் மீட்பு கிடையவே கிடையாது. இங்கே நசுக்கப்பட்டோம், எல்லாரும் நசுக்கப்பட்டாச்சு, எல்லாரும் பிதுக்கப்பட்டாச்சு, மொத்தமா இது இப்ப யார் நசுக்கிக்கிட்டு இருக்கா? அனைத்து பட்டியல்களிலும் திராவிடம் என்ற பெயரில் பிற மொழியாளர்கள் நமக்கு சரிக்கு சகமா இருக்கிறானா இல்லையா? சரிப்பா, ஏசி பட்டியல இருக்கிறோம், எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிட்டா? சேரிகள் பூரா மாட மாளிகளை மாற்ற எங்க ஊர்ல மாறி இருக்குன்னா, அவன் வடநாடு சென்று உழைத்தான், தன் வியர்வையை தமிழ் சமூகத்தின் அடையாளம் என்னதுன்னா, தன் வியர்வையை இரத்தமாக மாற்றும் ஒரு வீரம் செறிந்த மரபு இது. தன் வியர்வையை இரத்தமாக மாற்றி அதை செல்வமாக கொண்டு வந்து தன் வீடுகளை கட்டி கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க அங்க போய் நீங்க வீட்டு அடையாளம் கண்டுவீங்களா? ஆளை அடையாளம் கண்டுவீங்களா? நான் அந்த அந்த மண்ணின் வித்துங்க தான் என்னுடைய பெருமை. ஏன்னா அவன் சமமாக பழகுறான், சமமாக வளர்றான். ஏக்கா, எங்க ஊர்ல இருக்கமாவே இல்லக்கா, எங்களுக்கு நல்லா இருக்குங்கிறான். ஏன்னா ஒரே மாதிரியான வாழ்வியல் அவர்களுக்குள் நிலவுகிறது. ஏனென்றால் தென் கோடியில் அவன் விடுதலை அவன் கையில் இருக்குது. வடக்கே வர 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 நமக்கெல்லாம் பித்து பிடித்து, என் அண்ணன் எனக்கு வேண்டும் என்ற உயிர் சொல் எழாமல், அவன் அடிமையாக இருக்கட்டும் என்ற சுகத்தோடு கடந்து செல்லக்கூடிய பிற தமிழ் குடி சொந்தங்களுக்கான இந்த சொல் தான் இது. பிற தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க, எப்பவுமே ஆரம்பிச்சு போகணும்ல குயிலியை போட்டு பாடா, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நான் களத்திற்கானவள், முகநூல் தளத்திற்கானவள் அல்ல. நீ களத்துக்கு வேணா வா, நேருக்கு நேர பேசுவோம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கென்று 5 குடிகளில் ஒரு பட்டம் தரப்படவில்லை. ஆனா அப்ப நான் யாரில் கிளைத்தேன் என்றால், தொல்குடி முதுகுடி பரையரில் இருந்து கிளைத்தெழுந்த ஒரு குடியில் பூத்த ஒரு மலராக அல்ல. பெண்ணை மலராக பார்ப்பவன் அவளை ஏமாற்றுகிறான். ஒரு அரசியாக நான் என்னை பார்க்கிற, நான் பெண்ணாகவே என்னை பார்க்கிறேன். ஒருபோதும் ஆணுக்கு நிகராக, ஆணுக்கு மேல, ஆணுக்கு நிகராகவே கிடையாது. இந்த சமூகத்தை, இந்த உலகத்தை உற்பத்தி செய்த ஆதி பெண் நாங்கள். எங்கள் விடுதலை இவர்கள் சொல்வது போல உங்களுடைய ஆடைகளை பெற்று திரிவதிலையோ, உங்களுடைய தலையரங்கங்களை மாற்றிக்கொண்டு திரிவதிலையோ, உங்களுக்கு நிகராக திருமணங்கள் செய்து கொள்வதிலையோ எங்களுடைய விடுதலை கிடையாது. ஆதி தமிழச்சி என்பவள் பெரும் வீரத்திற்கு சொந்தக்காரன், பெரும் விவேகத்துக்கு சொந்தக்காரி, பெரும் நெருப்புக்கு சொந்தக்காரி, சுய ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரி. இவை இருந்தால் மட்டுமே அவள் பெண், அவளே ஆளுமை. எனவே என் இனிய தமிழ் சொந்தங்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய முதல் குடியின் மாமணிகளே, இந்த புத்தகத்தை எங்கள் அண்ணன், என் அண்ணன், என் அண்ணன் எரிமலை மு. ராமச்சந்திரன் என்னும் பேராற்றல் கொண்ட பெருநெருப்பின் வீச்சமாக பார்க்காமல், தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கான முதல் விதையாக பார்த்து, அனைவரும் நீண்ட நெறிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கும். நாம் பேசுகின்றோம், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுக்கு பின்பும் அண்ணனும் அண்ணனோடு நின்ற என் உயிர் தம்பிகளின் கண்ணீர்கள் நிற்கும், இரத்தங்கள் நிற்கும். இவைகள் எழுத்துக்கள் அல்ல, தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கான இரத்த வியர்வைகள் என்பதை நம்பி இவற்றை வாங்கி நம் சொந்தங்களுக்கெல்லாம், நீங்க பறையறணும்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க, வெறுமரவும் படிக்கட்டு, என்னதான் படிப்பாங்க, என்னதான்டா சொல்லியிருக்கிறானே, அறிவார்ந்த சமூகத்திற்கு இதை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் அதிக நேரம் எடுத்திருப்பேன், கொஞ்சம் அதிகமாக சத்தமாக பேசியிருப்பேன், தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பின்னால் எங்கள் அண்ணன்
ஆசை அண்ணன் இருக்காரு, அண்ணன் ஏர்போர்ட் அண்ணன் இருக்கார், என் இளவல், என் தம்பியை சொல்லியே ஆகணும், என் இளவல் பாரிசாலன் இருக்கின்றான். இங்கே நிறைய அருண்மொழிகளும், நிறைய அரிசேந்திரங்களும், நிறைய பராக்கிரம பாண்டியன்களும், நிறைய நெடுஞ்சேரலாதர்களும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு குந்தவை பிராட்டி அல்ல, ஒரே ஒரு குந்தவை நாச்சியாராக நான் நின்று உங்களோடு வருவதில் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போதுமே பறையர் தமிழினத்தின் மூத்த குடி, பறையர் தமிழினத்தின் மூத்த குடி.